ரஹ்மத்துல்லாஹி பர்கத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முறுக்கு எப்படி செய்வது. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இடியப்பம் மாவு ஒரு கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு கப்பு, அடுத்து அதே கப்பில் கா கப்பு வெள்ளை உளுந்து இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். பொட்டுக்கடலையை மிக்சியில் பொடி செய்ய போகிறேன். இப்போ வந்து பொடி செஞ்சிட்டேன், ரொம்ப பட்டு போல் இருக்குது. இதை எடுத்து அந்த இடியப்பம் மாவு மேலே கொட்டிட்டேன். ரொம்ப நைஸாகவும் அரைஞ்சிருக்கணும். அடுத்து வெள்ளை உளுந்த இப்படி சட்டியில் வறுத்து அதையும் பொடி செஞ்சு பட்டு போல் அதையும் அதில் கொட்டணும். இப்போ பாருங்கள், ஆற வச்சு பொடி செய்ய போகிறேன் வெள்ளை உளுந்து, அவ்வளோதான். இப்போ அதுவும் பட்டு போல் பொடி செஞ்சிட்டேன். இப்போ இதையும் அதில் போடணும். போட்டு அப்போ தான் நல்லா வாசமானமாக இருக்கும். போட்டுட்டேன்னா பாருங்கள். அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அடுத்து கருப்பு எள் ஒரு கரண்டி எடுத்து வச்சுருந்தால அதை இப்போ வறுக்கிறேன். இதை வந்து லைட்டாக பொன் வருவலை வந்ததுக்கு பிறகு அதையும் அந்த மாவு மேலே போடணும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ எள் வறுத்து முடிச்சுட்டேன், நல்லா வாசமானமாக இருக்குது. ஓமை இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம், எங்கிட்ட இல்லை, அதனால போடலை. அடுத்து ஒரு தேங்காவில் திக்குப்பால் தண்ணிப்பால் எடுத்து 1.5 லிட்டர் வச்சுக்கிடணும். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கணும். இப்போ இதை அப்படியே அடுப்பில் லைட்டாக சூடு பறக்க வைக்கணும், கொதி வந்துடக்கூடாது, சரிங்களா. இதன்படி வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லா அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். தேங்காய் பால் ஊற்றினதுனால பாருங்கள் சட்டி சூடு வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து மாவு கிண்ட போகிறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் வச்சு மாவை கொட்டி இதை ஊற்றி கிண்ட போகிறேன். பாருங்கள், இந்த மாவை கொட்டிட்டேன், இடியப்பம் மாவு எல்லாம் கொட்டிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால், இப்போ இதை தான் வச்சு அப்படியே கிண்ட போகிறேன். அப்படியே கட்டி இல்லாமல் எல்லாம் அழகாக மெது மெதுவாக கொண்டு வந்து இதெல்லாம் அழகாக வந்துருச்சு மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், முறுக்கு மாவு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுத்து முறுக்கு சுட போகிறேன். இதன்படி செய்யுங்க. ஒரு தடவையாவது இப்படி நீங்கள் முறுக்கு சுட்டு பாருங்கள், இவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு. நாங்கள் வீட்டில் இப்படி தான் அடிக்கடி செய்வோம், அதை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். இப்போ பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இப்படி கண்ண அப்பையில் தான் ஆயில தடவிட்டு அதில் முறுக்கு புழிஞ்சு ஆயிலில் போடுவேன். இதன்படியே செய்யுங்க, அப்போ தான் கையில் எண்ணெய் தெரிக்காது, இதான் ரொம்ப வசதியாகவும் இருக்கும். இதை இப்படியே ஆயிலுக்குள்ளே போட்டுருவேன். இதுக்கு ரொம்ப நேரமெல்லாம் எடுத்துக்கிட தேவையில்லைங்க, கால் மணி நேரம் இதான் போதும். இதை பாருங்கள், பொறிச்சு எடுத்துட்டேன், நல்லா கரு கரண்டு வாசமானமாக இருக்குது. இப்படி ஒரு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 15 நிமிடத்தில் முறுக்கு தயாராச்சு. இது போல் உங்கள் வீட்டில் பண்ணி கொடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு. இப்படி தேங்காய் பால் ஊற்றி சுடுற முறுக்கு இருக்குதே, உண்மையிலேயே அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் போடுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன்